தேவன் ஈடுபாடு உள்ளவர்களா யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆமென் இந்த ரகசியத்தை அவங்க பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்திற்கு வெளிப்படுத்தாமல் எதையுமே அவர் செய்வது கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பக்தி இருக்கிறதா? இன்னைக்கு இன்னைக்கு தேவ பக்தி இருக்கு அதிகமாக சரீர முயற்சி செய்கிறீர்களா? சரீர முயற்சி என்பது அற்ப புரோஜனம் உள்ளது, ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி என்பது, அதற்கான பயிற்சி என்பது, அதற்கான பயிற்றுவிக்கிறது என்பது குடும்பத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். உடைய குடும்பத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். உடைய குடும்பங்களை ஏன் நம் தேவபக்தியை வாழ வேண்டும், ஏன் நம் தேவபக்திக்கு அதிகமாய் பயிற்சி எடுக்க வேண்டும், ஏன் தேவபக்திக்கு அதிகமாக நம் ஈடுபடு உள்ளவளாக இருக்க வேண்டும், ஏன் நம் தேவபக்தியில் அதிகமாக வளர வேண்டும், ஏன் நம் தேவபக்தியில் அதிகமாக அபிவிருத்தி அடைய வேண்டும்? காரணம், நம்முடைய குடும்பத்தில் அவனுடைய பாதுகாவல் வருகிறது. காரணம், அவரே நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். காரணம், அவரே பரலோக ராஜ்யத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அவரேண்டி வேற ஒரு வழி இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு நாம் ஜீவனை அர்ப்பணிக்கும் போது, அவரை நாம் சேவிக்கும் போது, அவருக்கு நாம் அதிகமா தேவபக்திக்கு அதிகமான முயற்சி செய்யும் போது நம்முடைய குடும்பங்கள்ல ஆண்டவருடைய பாதுகாவலும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும், ஆண்டவருடைய நன்மைகளும், ஆண்டவருடைய கிருபையும், ஆண்டவருடைய தயவும், ஆண்டவருடைய இரக்கமும் நம்ம மேல கடந்து வந்துருது. அவருடைய ரகசியம் நம்ம மேல வெளிப்பட ஆரம்பிக்கும். சங்கீதம் 34:7 சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். பாருங்கள், அப்ப ஆண்டவருக்கு பயந்திருக்கு உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் எங்க போனாலும் சரிதான், உங்களுடைய கணவர் எங்க பிரயாணம் செய்தாலும் சரிதான், உடைய மனைவி எங்க பிரயாணம் செய்தாலும் சரிதான், இந்த பிரயாணத்திலே அவருடைய தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள், சூழ பாளையம் இறங்குகிறார்கள். அந்த அங்க வர்ற எல்லா ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் தப்பி வைக்கிறார். ஒருவேளை சாலையில் விபத்து வரப்போகுது, அந்த விபத்துல இருந்து கர்த்தர் பாதுகாப்பா. ஒருவேளை நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு எங்கேயோ பிரயாணம் பண்ணி கொண்டு அங்கேயோ ஒரு விபத்து வரப்போகிறது, ஆண்டவர் என்ன சொல்ல தூதர்களை அனுப்பியிருக்கிறா, அங்கே ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வா. ஏனென்றால் கர்த்தருக்கு நாம் கர்த்தருடைய காரியங்களில் தேவபக்தியான காரியங்களில் நாம் அதிகமாக முயற்சி பண்ணுங்கிறதுனாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பத்தை தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்கிறார். சங்கீதம் 103:11 சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறதாம். பாருங்க, அவருடைய கிருபை அவ்வளவு பெருசா இருக்க, அவருக்கு பயப்படுற யாராய் இருந்தாலும் அவருடைய கிருபை அவ்வளவு பெருசா அவங்க மேல வருதான். ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, தேவபக்தியுடைய காரியங்கள்ல அதிகமா ஈடுபாடு உள்ளவங்க மேல ஆண்டவருடைய கிருபை அளவில்லாம ஊற்றுகிறான். அப்ப கிருபைனா என்ன? ஒண்ணு அமே ஒண்ணுமே அமே ஒரு தகுதி இல்லாத ஒருவனுக்கு அமே திடீர்னு ஒரு 15 லட்சம் சம்பளத்திற்கு ஒரு வேலை கொடுத்தா அது கிருபை தான். படிப்புக்கும் அதுக்கெல்லாம் அவனுக்கு 20,000 சம்பளம் கூட கொடுக்க முடியாது, ஆனா அவனுக்கு 15 லட்சம் சம்பளத்துக்கு வேலையில அமர்த்துறாங்கன்னா அது கிருபை. அப்ப கிருபைக்கு ஷார்ட்கட் இதுதான். கிருபன் என்ன? நீ தகுதி இல்லை, ஆனா உன்னை நான் உயர்த்துறேன். அவனுடைய பிரியமானவர்களே, அப்போ நம்ம தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணும்போது நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இந்த படிப்புக்குள்ளாக இதெல்லாம் நடக்குமா, இவனுக்கு உள்ள சம்பளமா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதான் தேவனுடைய ஃபேவர், அதான் தேவனுடைய தயவு, அதான் தேவனுடைய கிருபை எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க? தேவனுடைய கிருபைலாம் நல்லா இருக்கிற சொல்லுவாங்க. அந்த கிருபை தாங்க, அதான் அந்த வசனம் சொல்லுது, அமை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அவருக்கு பயந்திருக்கிற பக்தியோ பக்திக்கு காரியங்கள் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்க, அதிகமாய் முயற்சி செய்யறவங்கள கர்த்தர் நிச்சயமாய் அவங்க மேல தம் கிருபை ஊற்றுகிறார். சங்கீதம் 103:13 சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர் மேல இறங்குகிறாரா? பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர் மேல இறங்குறா. ஆமே, ஒரு பிள்ளையின் மேலே அவர் தகப்பன் எப்படி இறங்குகிறாரோ அதே போல நம்முடைய தெய்வம் நம்ம மேலே இறங்கி வருகிறா. இப்பொழுதெல்லாம் ஏசப்பான்னு கூப்பிடுறோமோ அப்பொழுதெல்லாம் தவறாமல் நமக்கு பதிலை தருகிறார். நம்ம ஜெபிக்கு முன்பாகவே நமக்கு பதிலை தருகிறார். நம்முடைய விண்ணப்பம் நம்ம வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாலே அவர் நமக்கு பதிலை தந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமே, அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம தேவ பக்திக்கு அதிகமாக நாம் ஈடுபாடு உள்ளவளாக இருக்கிறோம், அதிகமாக நம் பயிற்சி செய்கிறோம், அதிகமாக நம் முயற்சி செய்கிறோம். அவனுடைய காரியத்தில் நம்முடைய குடும்பமான முயற்சி செய்கிறதுனால அவர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய குடும்பத்தை செய்கிறார்.
கர்த்தருடைய பிரியமானவர்களே, சங்கீதம் 103:17 சொல்லுது, சங்கீதம் 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பாருங்கள், கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர் மேல அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், பாருங்க, தலைமுறை தலைமுறை வர அந்த கிருபை மேல இருக்குமா? நீங்க பயப்படுகிறதுனால நீங்க குடும்பமா ஆண்டவர் சமூகத்துல பக்தியில தேவ பக்தியில அதிகமா முயற்சி செய்கிறதுனால நீங்க மட்டுமல்ல, உங்க தலைமுறை தலைமுறையும் ஆண்டவருடைய கிருபையினால் நிரப்பப்படுகிறது. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல அனாதியா என்ற நினைக்கும் உள்ளது. சங்கீதம் 111:10 சொல்லுது, சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்குமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாருக்கும் யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்குமா? பாருங்க, அவருக்கு பயப்படுறதுனால நமக்கு ஞானம் உண்டாகிறது. எதெல்லாம் எப்படி செய்யணுமோ, எதெல்லாம் துல்லியமாய் செய்யணுமோ, அந்த விசேஷ தெய்வீக ஞானம், இயற்கையாகவே நமக்கு இருக்கிற ஞானம் வேற, ஆண்டவர் கொடுக்கிற டிவைன் அந்த தெய்வீக ஞானம் நம்மளை வித்தியாசமான பாதை நம்மளை கொண்டு செல்கிறது. சங்கீதம் 115:13 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த வீட்டில் சின்னவங்களா இருந்தாச்சும் பெரியவங்களா இருந்தாச்சும் எல்லாரும் மேல அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாரும் மேல அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அவனுடைய பிரியம் நீதிமொழி 14:27 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்க, அன்றைக்கு பயப்படுறதுனால நம் பக்தியாய் தேவ பக்திக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்றதுனால வரக்கூடிய எல்லா மரணத்திற்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பா. அங்கே ஏதோ ஒரு மரணம் நடக்க போகிறது, ஏதோ சாத்தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான், அவன் அங்கே அந்த பிளானை கர்த்தர் என்ன செய்கிறான், நம்முடைய வாழ்க்கை விட்டு ரிமூவ் பண்ணுகிறான், எடுத்து போடுகிறான், நம்மளை அந்த பாதை அந்த ஆபத்திலிருந்து நம்மளை விளக்குகிறான், அந்த விபத்திலிருந்து நம்மளை விளக்குகிறான், அந்த தீமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான். அவருடைய பிரியமானவர்களே, தன் கரத்தின் நிழலால் நம்மளை மூடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்தின் நிழலால் மூடி அவர் அம்பாற துணி நம்மை சேர்க்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சி செய்கிறீர்கள்? கடைசியா ஒரு வசனத்தை வாசனம் முடிக்க போகிறோம். அவன் 1 Samuel 2:30 சொல்லுது, என்னை கடம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டி பண்ணுகிறவர்களை கனீனப்படுத்துவேன் சொல்லுகிறான். என்னை கனம் பண்ணுகிற 1 Samuel 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டி பண்ணுகிறவர்களை நான் கனீனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை நம்ம கனப்படுத்தும் போது, ஆண்டவரை நாம் அதிகமாய் நம்ம கனப்படுத்தும் போது அவர் நம்மளை கனப்படுத்துகிறார். ஆண்டவரை நம்ம ஆண்டவர் சமுத்திரம் பயத்தோடு அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் அவருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பையும் அவருக்கு முன்பாக பயபக்தியோடு நாம் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே அவன் எல்லா தீமைக்கும் எல்லா ஆபத்துக்கும் எல்லா விபத்துக்கும் எல்லா போராட்டத்துக்கும் எல்லா கண்ணீருக்கும் எல்லா தரித்திரத்திற்கும் எல்லா கடன் தொல்லைக்கும் எல்லா விசாசின் தந்திரங்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் எல்லா சாபத்திற்கும் எல்லா பாவத்திற்கும் எல்லா அக்கிரமத்திற்கும் குடும்பத்தை விளக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். அவனுடைய பிரியம் கடைசியாக அவன் நான் வாசித்த முதலாவது வசனம் 1 Timothy 4:7-8, இதுதான் நம்முடைய ஆமென் கர்த்தருடைய பிரியமானவர்களே கீவேர்டு, இதுதான் வைத்து எல்லா வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, இந்த அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறான், சீர்கேடும் கிளவிகளுக்கும் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்கள். ஆமென் 8 சொல்லுது, சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது. அப்ப நம்ம எதற்கு நாம் எதற்கு முயற்சி செய்ய வேண்டும், தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குறித்து இங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்திலே நாம் அதிகமாய் முயற்சி, அப்ப முயற்சி என்றால் தேவபக்தி என்றால் என்ன, அவரை மதிக்கிறது, தேவபக்தி என்றால் என்ன, மரியாதை செலுத்துவது, தேவபக்தி என்றால் என்ன, பயபக்தியோடு காணப்படுவது, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பிரியமானவர்களே, அப்ப ஏதுவான முயற்சியை பண்ண வேண்டும், தேவபக்திக்கு ஏதுவான இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது தேவபக்திக்கு ஏதுவான எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி என்றால் உங்களை அதற்கு பயிற்சிக்குள்ளே கொண்டு செல்லுங்கள், உங்களை அதற்கு ஏற்றவாறு பயிற்றுவியுங்கள், உங்களை அதற்காக பழக்கி கொள்ளுங்கள்.
அன்பு தேவ ஜனமே, இன்னிருந்து குடும்ப ஜபம், இன்னிருந்து ஆண்டுடைய காரியங்களில் அதிகமாய் கவனம் செலுத்துங்கள். ஆமென். சரீர முயற்சி செய்யறதை காட்டிலும் ஆண்டுடைய தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்கள் அதிகமாய், பிள்ளைகள், கணவர், மனைவி எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய விஷயங்கள்ல அதிகமாய் வளருங்கள். தேவனுக்கு, தேவனுடைய காரியம் என்ன பிரியமானது, ஆண்டவருக்கு எது பிடித்தமானது, ஆண்டவர் எதுல அதிகமாய் விரும்புகிறார், அவருடைய ஜனம் ஆமென் அவரை அதிகமாய் கனப்படுத்த வேண்டும். ஆமென். மோசேயை ஆண்டவர் அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளாக அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். அப்போ மோசேயை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் ஏன் அனுப்புகிறார் தெரியுமா? தன் ஜனம் அந்த அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை துதிக்க வேண்டும், என்னை கனப்படுத்த வேண்டும், என் சேவையை செய்ய வேண்டும். அன்பு தேவ ஜனமே, அந்த அடிமைத்தனத்தை தேவன் விடுதலை கொண்டு விடுதலை பண்ணி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கனான் தேசத்தில் அழைத்து சென்றார். அன்பு தேவ ஜனமே, தேவ ஜனம் எதற்கும் அடிமையாக கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் சுதந்திரத்தோடு, சுயாதீனத்தோடு ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமாய் பக்தியில விருத்தி அடைய வேண்டும், தேவ பக்திக்கு ஏற்ற முயற்சியை அதிகமாய் செய்ய வேண்டும், குடும்பமாக ஆண்டவருடைய காரியங்களில் அந்த விஷயத்தில் பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் பழக்கிக் கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் தானாகவே இறங்கி வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய பாதுகாவல், ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய எல்லா கிருபைகள் நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வருகிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு விரும்புவது என்ன? நீங்க எத்தனை நாட்கள் சரீரத்தில் முயற்சி செய்து வருஷங்கள் உருண்டு ஓடிட்டு என்னத்தை கண்டீர்கள், என்ன நன்மையை கண்டீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் காரியத்தில் கவனம் செலுத்துங்க, என் விஷயத்திலே அதிகமாய் கவனம் செலுத்துங்கள். ஆண்டவர் சொல்ற, என் ராஜ்யத்தை தேடுங்க, என் நீதியை நீங்க தேடுங்க, என் காரியத்திற்கு அதிகமாய் அதிக சமயத்தை கொடுங்கள். அப்பொழுது ஆமென், கர்த்தர் உங்களை இந்த உலக நன்மைகளால் உங்க குடும்பத்தை நிரப்புவா, உலக ஆசீர்வாதத்தால் இந்த குடும்பத்தை நிரப்புவா. இந்த உலகத்துல மட்டுமல்ல, மறுமையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தி கேட்டு கொண்டு தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு புதிதான ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களாக. இதுவரை நான் சரீர முயற்சி செஞ்சேன், அற்பமான பிரயோஜனம் எனக்கு கிடைச்சது, கொஞ்சோண்டு எனக்கு பிரயோஜனம் கிடைச்சி, எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எவ்வளோ பாடுபட்டேன், நான் பாடுபட்ட அந்த பார்த்த எவ்வளோ கிடைச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு திரும்புங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை தீர்மானம் எடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை தன் குடும்பமா அர்ப்பணியுங்கள். அர்ப்பணிச்சு ஆண்டவர் இனி உம்முடைய காரியத்துக்கு நாங்கள் அதிகமாய் கவனம் செலுத்த போகிறோம், உம்முடைய விஷயத்துல ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, ஆமே ஆண்டவருடைய காரியத்துல அதிகமா நாங்கள் பிரயாசப்பட போகிறோம், ஆண்டவருடைய விஷயத்துல அதிகமாய் பிரயாசப்பட போகிறோம். ஆண்டவருடைய பிரியமான பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு காரியம் வெளிப்படுகிறது. ரோமர்ல ரொம்ப அழகா பிடித்த ஒரு வசனம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் கடைசியாக தன்னுடைய எழுதி முடிக்கும் போது சில குடும்பத்தை அவர் வாழ்த்துதலை கொடுத்தார். ரோமர் 16 அதிகாரம் அங்கே பாருங்க, எங்களுக்கு 16:6 சொல்லுது, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். அதே போல் அப்படியே கீழே வாசித்து வரும்போது, அதான் ரோமர் 16 அதிகாரத்தில், கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாகிய உற்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியும் வாழ்த்துங்கள். ரோமர் 16:12, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். பாருங்க, கர்த்தருக்குள் பிரயாசப்படுற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். பாருங்க, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். பாருங்க, அவங்களாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறாங்க அவனுடைய விஷயங்கள்ல. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் அந்த நிருபத்தை முடிக்கும் போது அவர்களை வாழ்த்துகிறார். அப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய காரியத்தில் அதிகமாக பக்தி விருத்திக்கு ஏதுவான, தேவ பக்திக்கு ஏதுவான அதிகமாக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அவனுடைய வேலை என்றால், அவனுடைய சேவை என்றால், அவனுடைய ஊழியம் என்றால் அதிகமாய் குடும்பமாய் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் சொல்லுகிறார், அவருடைய வாழ்த்துங்கள் சொல்லுகிறார். அவனுடைய பிரியமானவர்கள், இந்த நாள் குடும்பமாய் அந்த சபையில் நட்டப்பட்டிருக்கிறேன், அந்த சபையில் நடப்பட்டிருக்கிறேன், நான் என்னை தேவன் நட்டிருக்கிறார். நான் செய்வது ஊழியக்காரங்களுக்காக அல்ல, யாரையோ பிரியப்படுத்துவதற்காக அல்ல, நான் செய்வதெல்லாம் தேவனுக்காக. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு, அன்றுவரை இன்னி இருக்கிற காலம்
ஆண்டவரே நான் பிரயாசப்பட போகிறேன், உம்முடைய காரியத்துக்கு சேவை செய்ய போகிறேன், அதிகமாய் துதிக்க போகிறேன், அதிகமாய் ஜெபிக்க போகிறேன், இனி கிடைக்கிற நேரமெல்லாம் நான் தேவையில்லாமல் கழிக்க மாட்டேன், கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டவரே உமக்காக நான் செலவிடுவேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிற செலவிடுவேன், உம்மை ஆராதிக்கிற செலவிடுவேன், என் பிள்ளைகள், என் கணவர், என் மனைவி, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆண்டவருடைய காரியத்திற்கு அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம், அதிகமாக பிரயாசப்பட போகிறோம், அதிகமாக தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சிகளை பண்ண போகிறோம். அவனுடைய பிரியமானவள் இது 1 Timothy 4:7-8 எல்லாரும் இந்த நாளில் சரீர முயற்சி அற்புத பிரயோஜனம், ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியோ அவனுடைய பிரியமா இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனும் வாக்குத்தம் உள்ள எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதல்லவா? எல்லாரும் கண்களை மூடி ஜீவனமாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்க போகிறார். மாசா காலா பௌத கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாள் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, கர்த்தாவே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணுகிறது பிரயோஜனம் உள்ளது அல்லவா? அது இம்மையிலோ இனி வரும் நாள்லையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அருமையிலோ அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் கொண்டு வரப்போகிறது அல்லவா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாள் ராஜா ஒவ்வொரு குடும்பமோ ஒவ்வொரு குடும்பமோ ஆண்டவருடைய காரியத்திற்கு அதிகமாய் பிரயாசப்படட்டும், அதிகமாய் பிரயாசப்படட்டும், சரீரத்தில் முயற்சி செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடைக்கல, சரீரத்தில் இரவும் பகலும் பிரயாசப்பட்டாங்க. பேதுருவை வாசி பேதுரு அன்று ஒரு நாள் அமேன் அந்த கரையில் வருகிறா, சமுத்திரத்தின் அந்த கரையில் வரும்போது அங்கே பார்க்கிறோம் பேதுரு தன் வலையை அலசி கொண்டிருக்கிறான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறான், அவன் ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் பேதுருவின் படகில் ஏறினா சில உபதேசங்களை கொடுத்தார், உபதேசம் முடிச்சு பேதுருவை பார்த்து சொல்லுகிறா சற்றே உன் படகை உள்ளே கொண்டு போ, அங்கே வலை போடு, அங்கே உனக்கு மீன் கிடைக்கும். ஏன்னா பொதுவாக இரவு நேரத்தில் தான் மீன் கிடைக்கும். ஐயரே நீர் சொல்வதனால் நான் செய்கிறேன்னு சொல்லி, ஏன்னா இரவு முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒரு மீனும் கிடைக்கல, நீ ஐயரே நீ சொல்றதுனால நான் வலையை போடுகிறேன், பாருங்கள் அங்கே அனே அந்த வலை முழுவதும் வலை கிளியத்தக்க மீன் வந்ததான். அவன் தன் கூட்டாளிகளுடைய படகும் நிரம்பியது, அவன் படகும் நிரம்பியது. அவனுடைய பிரியமானவர்களே இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, இன்றிலிருந்து நீ மனிதர்களை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரியமானவர்களே ஆண்டவருடைய வாழ்க்கையில வந்துட்டா, நம்முடைய பிரயாசங்கள் நம் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கலன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா எல்லா பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. ஏன்னா தேவ பக்திக்கு நம்ம அதிகமாய் முயற்சி செய்யும் போது ஆண்டவர் அதிகமா நம்முடைய வாழ்க்கையில, அதான் வேதம் சொல்லி என்னிடத்தை கிட்டி சேருங்கள் அப்பொழுது நான் உங்களது கிட்டி செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய பக்திக்குரிய காரியங்களை முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளிடம் நெருங்கி வருகிறார், அவர் நமக்குள்ளே வாசமாக தான் இருக்கிறார். புதிய ஏற்பாடின்படி ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரோடு நெருங்குகிறோமா? அப்போ நெருங்குறதற்கு நாம் துதிக்கிறோமா? குடும்பமாக ஜெபிக்கிறோமா? தனிப்பட்ட ஜெபம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதா? பாவத்துக்கு பாவத்தை விட்டு விலகுறோமா? பாவத்தை கண்டு அநியாயத்தை கண்டு விலகுறோமா? துன்மார்க்கத்தின் அக்கிரமத்தின் வழியை விட்டு விலகுறோமா? நம்முடைய பாதைகளை சீர்தூக்கி பார்க்கிறோமா? ஆண்டவருக்கு எது பிரியமானது, ஆண்டவருக்கு எது பிரியமில்லை நாம் பார்க்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான வழிகள் நடக்கிறோமா? தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்தை நாம் செய்கிறோமா? அதற்காக முயற்சி செய்கிறோமா? அதற்காக நம்முடைய குடும்பத்தை பயிற்றுவிக்கிறோமா? நம்முடைய குடும்பம் அதுக்காக எக்ஸசைஸ் நடக்கிறதா? நம்முடைய குடும்பம் அதுக்காக பயிற்சி எடுக்கிறதா? நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதா? ஒரு வேலை அப்படி இல்லட்டா, இந்த ஒரு தீர்மானம் எடுங்கள். அவனுடைய பிரியமானவளே, அவருடைய குடும்பத்தில் பெரிய மாற்றம் வரப்போகிறது. இந்த நாள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அப்படி செய்யும் போது சில வாரத்திற்குள்ளே உன்னுடைய குடும்பத்தில் இதுவரை இல்லாத ஒரு நன்மை வரப்போகிறது, இதுவரை இல்லாத ஆசீர்வாதம் வரப்போகிறது, இதுவரை இல்லாத நன்மைகள் வரப்போகிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் உடைக்கிறார், எல்லா நன்மைகளை தடுக்கிற தடை சுவர்களை உடைக்கிறார், எல்லா முட்டுக்கட்டைகளாக இருக்கிற எல்லா முட்டுக்கட்டைகளை உடைக்கிறார், எல்லா தடை பண்ணுகிற
பொல்லாத ஆவிகளை உடைத்தெறிகிறார். இந்த நாள் குடும்பமாய் பிள்ளைகளாய் மனைவியா கணவரா இணைந்து ஒரு தீர்மானத்திற்கு வருவீர்களாக. ஆம் தோப்பனே, இன்றிலிருந்து திருச்சபைக்கோ அண்டவரை, இன்றிலிருந்து ஆன்மீக காரியத்திற்கோ அண்டவரே, இந்த நாள் முதல் உம்முடைய காரியத்தில் அண்டவர் அதிகமாய் கவனம் செலுத்த போகிறோம். நீங்க இல்லாம ஒரு வேலை செய்ய போகிறது இல்லை, நீங்க இல்லாம ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறது இல்லை. ஒரு வீட்டு மனை வாங்க போகிறோமா, நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்க போகிறோம். ஒரு வீட்டு காரியமா, குடும்பமாய் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுடைய காரியமா, குடும்பமாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்காம ஒன்று செய்ய போகிறது இல்லை, ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம ஒன்று செய்ய போகிறது இல்லை. இதுவரை செஞ்சதுனால தான் அநேக பிரச்சனைகள். இதுவரை அப்படி ஆண்டவர் இல்லாம, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம, ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம செஞ்சதுனால எத்தனை ஆபத்துகள், எத்தனை என் குடும்பத்தை இழப்புகள், எத்தனை பணம் இழப்புகள், எத்தனை விபத்துகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை வெட்கக்கேடுகள், எத்தனை லட்சைகள். அப்பா இது அப்படி நாங்கள் செய்ய போறது இல்லப்பா. இன்னிலிருந்து குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் எதை நாங்கள் எதை செய்தாலும் விசாரித்து, சின்ன காரியம் பெரிய காரியமோ உம்மிடத்தில் நாங்கள் தொடர்பு கொண்டு, உம்மிடத்தில் அணுகி, உம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று, உம்மிடத்திலிருந்து அறிவுரை பெற்று, உம்மிடத்திலிருந்து ஆண்டவர் வழிநடத்தலை பெற்று நாங்கள் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த நாள் தேவபக்திக்கு எதுவான முயற்சி செய்ய போகிறோம். சரீரத்தில் முயற்சி செஞ்சது அற்ப புரோஜனமாக இருந்திருக்கிறது. இனி நாங்கள் தேவபக்திக்கு எதுவான முயற்சியை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த நாள் முதல் போவீர்கள். அப்பா அப்படியே கர்த்தாவே, என்னென்ன நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்களோ, இந்த ஜபத்துக்கு பிறகு, இந்த அர்ப்பணிப்புக்கு பிறகு, இந்த சமர்ப்பணத்துக்கு பிறகு உடைய குடும்பங்களில் அநேக கர்த்தர் வழிகளை திறந்துட்டீங்க, அதுக்காக நன்றி அப்பா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கலாம். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புவதில் மறவாதீர்கள். தொலைபேசியின் மூலமாய், இமெயில் மூலமாய், நிச்சயமாய் நீங்கள் எழுதி அனுப்புங்கிறது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அநேக பேருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யூடியூப்பில் பிஜிஎம் மீடியான்னு போட்டிங்கன்னா, நீங்கள் பிஜிஎம் மீடியா அப்படின்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அநேக செய்திகள் உண்டு, அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி எழுப்போம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. ஜீவன் உணக்குள்ள நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அநேக பேர் ஆசீர்வதிப்பட்டு வருவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய தொலைபேசியின் மூலமாக, உங்களுடைய இமெயில் மூலமாக அநேக பேர் தொடர்பு கொள்வது குறித்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஜீவன் உணக்குள்ள இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள்லையும் உங்களுடைய சரீர பிரகாரத்திலையும் கர்த்தர் அதிகமாய் ஆசை வைத்து வருகிறார். நிச்சயமாய் நான் நம்புகிறேன். உங்களுடைய சாட்சியின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். விசேஷமாய் கர்த்தருடைய பிரியமானவர்களே, இப்போது நாம் ஜெபத்து நேர கடந்து போக போகிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மிகுதியான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை செழிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இப்போது நம்ம கண்களை மூடி என்னோடு ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அன்றுவரே இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த ஜீவன் உனக்குள்ள இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரத்திலே ஆவிக்குரிய காரியத்திலே கர்த்தர் ஆசை வைத்து வருகிறேன். அதற்காக நான் ஸ்தோத்திரங்களையும் கணங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் கூட ராஜா அன்றுவரே இந்த செய்தியின் மூலமாக, அன்றுவரே ஆவிக்குரிய இந்த மன்னாவின் மூலமாக யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்களோ, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், இளைஞர்கள் எல்லாரையும் உள்ளம் திறந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் தப்பனை இப்பொழுதும் கூட இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற பெரியோர்கள், சிறியோர்கள், முதியோர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், கண்ணீர்கள் எல்லாரையும் இப்படி பாதுல போக கொடுக்குறேன். அப்பாம ஸ்தோத்திர ராஜா, அன்றுவரே நான் உள்ளம் திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். மனதார வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அவர் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, நன்மைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ்வார்களாக என்று சொல்லி உள்ளம் திறந்து நான் அவர்களை வாழ்த்துகிறேன் ராஜா.
ஸ்தோத்திரம் விசேஷமாய் தோப்பனை துதிக்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்வான் அள்ளித்தூவும் விதையை விதைக்கிறவன் கண்ணீரோடு போகிறான் அறுத்து கொண்டு தன் அரிகளை அறுத்து கொண்டு வரும்போது அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சத்த ஆனந்த சத்தத்தோடு கடந்து வருகிறான் அல்லவா கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜெப வேளையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவர் பெரிய அறுவடை காணட்டும் அப்பா ஒரு பெரிய அறுவடை காணட்டும் அப்பா ஓசியாவில் 6 சொன்னோமா யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோமா இந்த நாளில் ஒரு அறுப்பு காலம் ஒவ்வொருடைய குடும்பத்தில் உண்டாகட்டும் அப்பா கண்ணீர் முற்றுப்புள்ளி உண்டாகட்டும் துக்கம் துயரங்கள் ஆண்டவர் முற்றுப்புள்ளி உண்டாகட்டும் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் சொன்னார் தெய்வம் ஆண்டவர் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு ஆண்டவர் தோல்வியோடு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவர் அத்தனைக்கும் தேவன் பிரதிபலனை கொடுத்து அவளுக்கு ஆண்டவரை அறுக்கிற அந்த அறுவடையின் காலத்தை ஆண்டவரே நீ கொடுக்கிறதுக்காய் சோதரோ அருமையான சகோதரனே சகோதரியே அருமையான இளைஞர்களே சிறு பிள்ளையே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடையை தருகிறா உன் கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு நன்மைகளை தருகிறா உன்னுடைய வேதனைக்கு பதிலாக உன் துக்கத்துக்கு பதிலாக உன் துயரத்துக்கு பதிலாக உன் வியாதிக்கு பதிலாக உன் நோய்க்கு பதிலாக உன் துன்பத்துக்கு பதிலாக உன் ஓதரத்துக்கு பதிலாக உன் பாடுகளுக்கு பதிலாக தேவன் நன்மைகளை உனக்கு தருகிறா தேவன் உங்களுக்கு நன்மைகளை தருகிறா தேவன் அருமையான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருகிறார் நன்றி ராஜா அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக சோத்துறோம் கண்ணீரும் துக்கமும் துயரமோ இந்த நாளில் ஆண்டவரே அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சோத்துறோம் அவருடைய தோல்விகளை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சோத்துறோம் அப்போ அவங்க என்னென்ன மனசுல அம்மே இப்பொழுது விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அவளுக்கு அருளி அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறதுக்காக சோத்துறோம் கர்த்தர் அவளை உயர்த்த போறதுக்காக சோத்துறோம் கர்த்தர் அவளை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்க போறதுக்காக சோத்துறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறவாப்பா படிப்பு ஆஸ்வதிக்கப்படட்டும் அவருடைய எதிர்காலங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் எந்தெந்த பிரயாசப்படுறார்களோ அந்த பிரயாசங்கள் வாய்க்கப்படட்டும் ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக சோத்துறோம் அவருடைய நோய்களை அப்பா இந்த நாளில் துரத்தி விடுகிறதுக்காக சோத்துறோம் அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாயிருக்கிறோம் என்று சொல்லணுமா அவருடைய தழும்புள்ள காரம் அவருடைய குடும்பத்தில் இப்பொழுது அமர்ந்திருப்பதுக்காக சோத்துறோம் அவங்க எதெல்லாம் இழந்தார்களோ அதை திருப்பிக் கொள்கிறது கர்த்தர் அருள் புரிகிறதுக்காக சோத்துறோம் எதையெல்லாம் அவங்க இழந்திருக்கிறார்களோ அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் இந்த நாளில் கொடுத்து அவர்களை உயர்த்த போறதுக்காக சோத்துறோம் சகரியா 9:12 ரெட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன் சொல்லணுமா இன்றைக்கே உனக்கு தருவேன் இன்றைக்கே தருவேன் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ரெட்டிப்பான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவும் ஸ்தோத்திரம் அப்படியே ஆசுவதை பெற்று உமக்கு அவர்கள் சாட்சிகளாய் மாறும்படியா ஜெபிக்கிறேன் ஆசுவதிப்பாராக ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு வேறையும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மிகுதியான நன்மைகளை உங்கள் களஞ்சியத்தில் தேவன் அநேக நன்மைகள் நிரம்பி வழிந்து ஓட கர்த்தர் உங்கள் களஞ்சியத்தை கிருபை செய்ய போகிறார் கர்த்தர் குடும்பத்தில் எல்லா விதத்திலையும் உங்களை உயர்த்த போகிறார் அந்த ஜெபத்தை கலந்து கொண்ட ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் மிகுதியாய் ஆசுவதி இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போகிறார் அன்று தங்களை ஆசுவதிப்பாராக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளோடு எங்களோடு தொடர்பு கொண்டு வெளிப்படுத்த எங்களோடு நீங்கள் ஆமேன் உங்களுடைய தொலைபேசியின் மூலமாக இமெயில் மூலமாக ஆமேன் உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமே கர்த்தரை நாங்கள் மையப்படுத்த எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் கர்த்தர் தங்களை ஆசுவதிப்பாராக நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிவுப்படுத்துங்கள் கர்த்தருடைய உயர்த்தார் கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்துவார்கள் ஆமேன் ஆமேன் For prayer request, our address, Bethesda Gospel Mission, 5-1, Southern Wadi, Lake Road, opposite Police Station, Bandup West, Mumbai 78, Mobile number 090-224-4433, our email address, manasepastor@gmail.com. எங்கள் முகவரி
பெதஸ்தா காஸ்பல் மிஷன், மேல மெஞ்ஞானபுரம், தென்காசி தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம். 627-814, செல் நம்பர் 971-70-2207.